ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம் மாமிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் வடபழனியில் இருக்க நியூ ரத்னா ஸ்டோர்ஸில் இருக்க ஸ்டீமர் கலெக்ஷன்ஸ், இடியாப்பம் பிளேட்ஸ், இட்லி பிளேட்ஸ், நான்ஸ்டிக் இடியாப்பம் பிளேட்ஸ். நிறைய பேர் வந்து அலுமினியமில் இருக்க இட்லி பாத்திரங்கள்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, அதுவுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமர், நமக்கு தனியாக வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பாத்திரமும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதிலே கூட வந்து நீங்கள் இட்லி பிளேட்ஸ் தனியாக வாங்கி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 565 ருபீஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தட்டு இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, தோக்கலாக கூட நம்ம செய்யலாம். சின்ன பிளேட்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 765 ருபீஸில் இருக்குது. அதிலே கொஞ்சம் பெரிய பிளேட்ஸ் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 924 ருபீஸில் இருக்குது. நல்ல பெரிய பிளேட்ஸ், இதில் வந்து 6 பிளேட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மழைக்காலத்தில் நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து வடகம் செய்வாங்க, அதோட பிளேட்ஸ் தான் இது. இதோட பிளேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 627 ருபீஸில் இருக்குது. இதுலேயே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குழியாக இருக்குது, நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்பளம் அதெல்லாம் கூட வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 502 ருபீஸில் இருக்குது. 5 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து 2 அடுக்கு 3 அடுக்கு அந்த மாதிரியான பிளேட்ஸும் வச்சுருக்காங்க. இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். இது வேறு ஒரு பர்பஸ்க்காக இல்லை வேறு யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். 4 பிளேட்ஸ் உள்ளது வந்து 437 ருபீஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குழியாக உள்ள பிளேட். இதோட விலை வந்து 471 ருபீஸில் இருக்குது. 4 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 பிளேட்ஸ் உள்ளது, இது வந்து 329 ருபீஸில் இருக்குது. இந்த ஃப்ளாட்டாக உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து 3 பிளேட்ஸ், 2 பிளேட்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. புட்டு மேக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா செரட்டை புட்டு மாதிரியான புட்டு மேக்கர், அப்புறமா வந்து பெரிய பெரிய புட்டு மேக்கர் கூட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இடியாப்பம் தட்டு 369 ருபீஸில் இருக்குது. 3 பிளேட்ஸ். நிறைய பிளேட் வந்து இடியாப்பம் பிளேட்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து ஒரே ஒரு பிளேட் மட்டும் உடஞ்சிருக்கும் அந்த மாதிரினா இந்த மாதிரியான சிங்கிள் பிளேட்ஸ் கூட நமக்கு தராங்க. இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள கலெக்ஷன்ஸ். இதில் ஒரு பிளேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸில் இருக்குது. இந்த இடியாப்பம் தட்டு, இந்த வடகம் தட்டுலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளேட்டும் தராங்க. இடியாப்பம் தட்டு ஒரு பிளேட் வந்து 51 ருபீஸில் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஒரு இட்லி பாட் கலெக்ஷன்ஸாகவும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள இட்லி பிளேட்ஸ் மட்டும் இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன இட்லி பிளேட்ஸ் வேறு, குழந்தைங்களுக்கு மட்டும் செய்கிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய இட்லியாக இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இட்லியாக 4 இட்லி கொடுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 642 ருபீஸில் இருக்குது. அடுக்கு வந்து நமக்கு வந்து 6 பிளேட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து 3 பிளேட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து 4 இட்லிஸ் வரும் ஒரு பிளேட்டில். இதோட ப்ரைஸ் வந்து 290 ருபீஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரைஸ் குக்கர்லேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ வச்சு செய்யலாம். ஹாட் பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. குழந்தைங்களுக்காக வந்து நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதிலே வந்து ஹார்ட்ல இருக்க ட்ரையாங்கிள், ஸ்கொயர் ஷேப்னு இட்லியிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட் ஸ்டாண்டர்ட் விலை வந்து 584 ருபீஸில் இருக்குது. 6 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட்டில் வந்து 4 இட்லிஸ் வரைக்கும் நம்ம செய்யலாம். இந்த இட்லி பிளேட் நான் ரொம்ப புதுசாக இங்கே தான் பார்த்துருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. உள்ளே மட்டும் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறுமனே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து இட்லி பேட்டர் நம்ம ஊற்றிக்கிறலாம். இதோட விலை வந்து 1270 ருபீஸில் இருக்குது. இதுவுமே வந்து நீங்கள் ஒரு ரைஸ் குக்கர்லேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ வச்சு செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லியும் நமக்கு ஒட்டாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி பிளேட்ஸ் தான், மீடியமான இட்லி 557 ருபீஸில் இருக்குது. இதுக்கப்புறமா இட்லி பாட்டோட உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து இட்லி குக்கர், இதுலேயுமே வந்து 6 பிளேட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்து மீடியமான இட்லி 4 இட்லி வரைக்கும் நமக்கு வரும். பேஸ் வந்து நமக்கு இண்டக்ஷன் கம்பேட்டபிளாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல பெரிய சைஸ் இது. இதிலே வந்து நெக்ஸ்ட் சைஸுமே நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ், ஸ்டீமர் கலெக்ஷன், இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் செக் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் தேவையான செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சைஸ். இதோட ப்ரைஸ் வந்து 1137 ருபீஸில் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு இட்லி குக்கர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த தண்ணி காலி ஆச்சுனாலோ இல்லை இட்லி வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக வச்சக்கப்புறமும் ஒரு விசில் மாதிரி அடிக்கும். இந்த குக்கரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விசில் அடிக்கும், நம்ம மறந்துடாமல் இருக்கிறதுக்காக விசில் மாதிரி அடிக்கும். தண்ணி வந்து காலி ஆயிடுச்சுனாலும் நமக்கு வந்து டக்குன்னு விசில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஹேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1142 ருபீஸில் இருக்குது. ரைஸ் வெல்ஸ் கம் இட்லி குக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சுற்றிலையும் வந்து கிளிப் மாடல் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ வந்து நமக்கு விசில் மாதிரி நமக்கு வந்து அடிக்கும். உள்ளே வந்து நம்ம ஸ்டார்ச் ரிமூவருமே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக குக் பண்ணணும், அதே சமயத்தில் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஸ்டார்ச்சும் வந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரியான ஐடியாவில் வந்து ஒரு குக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நார்மலாக வந்து இட்லி பிளேட்ஸுமே வச்சு நம்ம குக் பண்ணலாம். இந்த ஸ்டார்ச் ரிமூவர் மட்டும் நம்ம தனியாக வெளியே எடுத்துகிட்டு வெறும் இட்லி பிளேட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம இட்லி குக்கராகவும் நம்ம இது யூஸ் பண்ணலாம்.
இதுதான் வந்து 2-in-1 மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்லாம் ரொம்ப திக்காக இருக்குது. இதில் வந்து எசென்ஷியல்ஸ் நிறைய வந்து அக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஊரில் வந்து செரட்டை புட்டுன்னு சொல்லிட்டு ஊரங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் செரட்டையை வச்சுட்டு வந்து குக்கர் மேலே வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க புட்டுலேயே, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே ஒரு மாடலுக்காக வந்து குக்கர் மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு கப் மாதிரியான மாடலில் கொடுத்துருக்காங்க. இதுமாரி புட்டு மேக்கர் தான். இதில் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 235 ரூபீஸில் இருக்குது, ஆஃபரில் வந்து நமக்கு வந்து 165 ரூபீஸில் இருக்குது. இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் ரேட் ஒன்றா இருக்கும், நம்ம இவங்க வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பெரிய சைஸ் புட்டு மேக்கர். இது எல்லாமே வந்து நம்ம வந்து குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு தனியாக குக்கர் பாட் கிடையாது. இதோட விலைலாம் வந்து 264 இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே உங்களுக்கு 200-150 இந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த புட்டு கேண்டிலில் வந்து நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுக்குறாங்க. இதோட விலை வந்து 341 ரூபீஸில் இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 460 ரூபீஸில் இருக்குது. இதுவுமே வந்து குக்கர் குளம் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்து விசில் மட்டும் எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்கிற நாப் வந்து கரெக்டாக அந்த விசிலில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். இதில் ஆக்சசரிஸ்க்கு வந்து அந்த ஹேண்டில் எல்லாமே நமக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு புட்டு மேக்கர் மட்டும்தான் வரும், ஆனால் புட்டு குக்கர் வராது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு குக்கர் வச்சு புட்டு கேண்டலும் நம்ம சேர்த்து, அதாவது அந்த புட்டு கீழே இருக்க அந்த மேக்கரும் மேலே இருக்க அந்த குழலும் சேர்த்து வர மாதிரியும் நம்ம மாடல் வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து 416 ரூபீஸில் இருக்குது. ஆனால் புதுசாக பார்த்த விஷயம் என்னென்னா பெரிய புட்டு குக்கர் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து 3-4 வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, இல்லை 10 பேருக்கு சமைக்கிறோன்னா அந்த மாதிரியான வெசல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டிலே வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான கேண்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புட்டு மேக்கர் வந்து வீடியோ எண்டில் இருக்குது. இப்போ தட்டு இட்லி ஸ்டாண்ட்லேயே வந்து குக்கர் மாடலில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தட்டு இட்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து லாக், அந்த தட்டு இட்லி வந்து வெளியே எடுக்கையில் வந்து வெளியே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு லாக் ஸ்டிக்குமே கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து இட்லி குக்கர் மாடலில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு இட்லியோட குக்கர் வாங்கிட்டு இதில் கூட நீங்கள் வந்து இட்லி ஸ்டாண்டுமே வச்சு நீங்கள் வந்து 2-in-1 பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அலுமினியம் பார்க்கணுன்னா வீடியோ என்ன நிறைய வந்து அலுமினியம் பாட்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1430 ரூபீஸில் இருக்குது. இது வந்து அலுமினியம் ஆனடைஸ்ட் இட்லி பாட். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1035 ரூபீஸில் இருக்குது. 3 அடுக்கு இட்லி கொடுத்துருக்குறாங்க. கீழே அப்புறம் நடுவில் சென்டரில் அப்புறம் வந்து மேலேயும் கொடுத்துருக்காங்க. நிறைய இட்லிஸ் நமக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இதை ஒரே ஒரு இட்லியே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இட்லிஸ் நமக்கு கிடச்சிரும். ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 இட்லி வரைக்கும் நம்ம செய்யலாம். நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 8 இட்லி இல்லை 9 இட்லி மட்டுமே போதும் அப்படின்னா அந்த மாதிரியான இட்லி பானையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே சின்ன சைஸ், ஒரு 8-12 இட்லி வர மாதிரி இருக்கும். ஒரு மீடியம் சைஸான இட்லி குக்கர் தான். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 401 ரூபீஸில் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எதில் வேணால் விருப்பப்பட்டு நம்ம கம்ஃபர்டபுளுக்கு எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். இதில் மொத்தமே வந்து 9 இட்லி வரைக்கும் நம்ம செய்யலாம். 2 ஈடு வரைக்கும் வரும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 406 ரூபீஸில் இருக்குது. ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து துணி போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான மாடலில் வரும். நிறைய பேர் வந்து நான்ஸ்டிக் இட்லிஸ் வந்து இப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுனால அதை ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் துணியில் வந்து இட்லி வந்து செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்டாக நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக துணி கட் பண்ணி கூட வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 427 ரூபீஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து மேலே உள்ள அந்த நாப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ், 3 அடுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 1011 ரூபீஸில் இருக்குது. நல்ல பாலிஷ்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இட்லிஸ் நம்ம இதில் ஸ்டீம் பண்ணலாம். சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கப்பு இட்லி அப்படின்னு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது, அது கூட இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் என்னால் அதை கவர் பண்ண முடியல, அது ரொம்ப மேலே இருந்தது. நிறைய கப்பு மாதிரி கொடுத்து கப் இட்லிஸ் அதை அந்த மாதிரியான ஸ்டாண்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்னா ஸ்டோர்ஸ் வடபழனியில் இருக்குது, ஃபோரம் மாலுக்கு ரொம்பவே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த இட்லி பானையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25 இட்லிஸ் வரைக்கும் நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு இட்லி குக்கர், 6 பிளேட்ஸ் வரும். நல்ல ஹை குவாலிட்டி வெசல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல பாலிஷ்டு குக்வேர் மாதிரியும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற நார்மல் பாத்திரம் அனடைஸ்டை விட இது வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். இந்த பிராண்ட்லேயே வந்து நிறைய பாத்திரங்களும் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து மொத்தமே வந்து 4 பிளேட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பிளேட்லேயும் வந்து 4 இட்லி வரும் செய்யலாம். இட்லி பாத்திரங்களுக்கு வந்து தனித்தனி பிளேட்ஸுமே வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு பிளேட் மட்டுமே நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது.
நீங்கள் ஸ்டீமர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரே ஒருத்தர் இருக்கீங்க, ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்கன்னா இந்த ஒரு பிளேட் மட்டும் வாங்கினா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 256 ரூபீஸில் இருக்குது. இதில் 5 இட்லி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 226 ரூபீஸில் இருக்குது. இதெல்லாம் சிங்கிள் பிளேட்ஸாக நமக்கு வந்து விற்கிறாங்க. வெறும்னே மூடி மட்டுமே தனியாகவும் கிடைக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 269 ரூபீஸில் இருக்குது. சில பேரில் வந்து தோசைக்கெல்லாம் கூட வந்து மூடி வச்சு தான் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 296 ரூபீஸில் இருக்குது. நீங்கள் டேமேஜ் ஆகிருந்தாலும் இல்லை தொலைஞ்சாலும் இந்த மாதிரி தனித்தனியாக பீஸாகவும் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு செட்டாக வாங்குறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள இட்லி பானை குக்கர், ஒரு செட்டிநாடு மாடலில் இருக்குது. உங்களுக்கு வந்து குக்கர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது தான். இதில் வந்து 2 அடுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 637 ரூபீஸில் இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு 300 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இட்லி செய்கிற மாதிரியான இட்லி பானையுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். கொஞ்சம் வந்து இந்த இட்லி பானையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் வந்து தனியாகவே நம்ம கொடுத்துருப்பாங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 530 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அதை விட முன்னாடி பார்த்தோட கொஞ்சம் சின்ன சைஸ்லையுமே இருக்குது. இங்கே ரத்னாவில் இருக்க நிறைய குக்வேர் கலெக்ஷன்ஸ், இரும்பு பாத்திர கலெக்ஷன்ஸ், ஈயச்சொம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் கூட தவறாமல் வரும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பானை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ். இதோட விலை வந்து 916 ரூபீஸில் இருக்குது. நீங்கள் வந்து தனித்தனியாக நம்ம சுட வேணாம், ஒரே இதில் எல்லாத்தையும் முடிச்சிடணும், ஒரே செட்டில் முடிச்சிடணும்னா இந்த மாதிரி 3 அடுக்கு உள்ளதும் இருக்குது. ஒரே குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டீமர் இருக்க மாதிரியான ஒரு புட்டு மேக்கர் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது இதுதான் டீப் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புட்டு மேக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரே குக்கரில் வந்து நம்ம அட்ட டைமில் வந்து 3 வைக்கலாம். இதுக்கு 3 பெரிய குழலும் ஒரு சின்ன செரட்டை உள்ள மாதிரியான புட்டு மேக்கரும் கொடுத்துருக்காங்க. இது செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்க்கவும் செம்மையான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. 2 சைடில் ஹேண்டிலும் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணுற சைட்லேயுமே வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு ஏர்டைட்டான ஒரு லெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வீட்டு பர்பஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதா கூட இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஒன்றும் கிடையாது. நம்ம பின்னாடி இருக்க அந்த பிளேட்டை வந்து தள்ளுறதுக்கு தான் அந்த ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இல்லை வீட்லேயே இருக்க ஏதாவது ஒரு கம்பி வச்சு கூட நம்ம அதை தள்ளிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஸ்டீமர். நம்ம வீட்டு அளவில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து வேக வைக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு முட்டை மட்டும் பாயில் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்டீமர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து காப்பர் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டி குக் பாட். இதோட விலை வந்து 399 ரூபீஸில் இருக்குது. உங்களுக்கு இதுவரையும் உள்ள எல்லா கலெக்ஷன்ஸும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.